கேரட் தோசைக்கு நான் அரிசி ஊற வைக்க போறேன் அதுக்கு எத்தனை அளவு போடணும்ங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் இங்க பாருங்க இது வந்து சிஆர் வந்து இட்லி அரிசி 2 டம்ளர் போறேன் 2 டம்ளர் இது நான் வீட்ல சமையலுக்கு வச்சிருக்க செம்பருத்தி அரிசி செம்பருத்தி அரிசி ஏன்னா ஒரே அரிசி போட மாட்டேன் கொஞ்சம் கலந்து போட்டா தான் டேஸ்டா இருக்கும் அது கொஞ்சம் பச்சை அரிசி மாதிரி இருக்கும் அதனால இது கொஞ்சம் வெண் துருங்கே அவிச்சி சமையல் அரிசி செம்பருத்தி அரிசியில 2 இப்போ அந்த 4 டம்ளர் கேரட்டுக்கு ஊற வைக்கிறதுக்கு அரிசி நம்ம எடுத்தாச்சு இப்போ அந்த 4 டம்ளருக்கு 1 டம்ளர் அவல் போடுவோம் சிகப்பு அவல் இதையே நம்ம ஊற வச்சு அரைக்கும்போது அரைச்சுக்கணும் உளுந்து ஊற வைக்கலாம் இங்க பாருங்க உளுந்து 1 டம்ளர் 4 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து அரிசி ஊற வச்சு க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் 2 மணி நேரம் அரிசி ஊற வச்சிருக்கேன் உளுந்து 1 ஹவர் ஊறினா போறோம் ஏன்னா உளுந்து வெள்ளை உளுந்து வெள்ளை உளுந்து ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க மாவு காணாது அதனால 1 ஹவர் உளுந்து ஊறினா போறோம் அவளும் ஊற வச்சு வச்சிருக்கேன் கொஞ்சம் அவளை வந்து போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஊறிடும் பாருங்க இந்த மாதிரி ஊறிடும் இப்போ அரிசியே நம்ம கேரட் தோசைக்கு அரிசியை முதல்ல போடுறோம் 4 டம்ளர் ஊற வச்ச அரிசி கேரட் தோசைக்கு உள்ள 1/4 கிலோ கேரட் நான் பாருங்க சீவி வச்சிருக்கேன் அதையும் இதோட நான் போடுறேன் நான் கிரைண்டர்ல அரைச்சுக்கிறேன் மிக்ஸில அரைச்சா அவ்வளவு சாஃப்ட்டா வராது இதுல உளுந்த நான் தனியா அரைச்சு தான் வருது உளுந்த போடுவேன் சில பேர் ஒண்ணாவே எல்லாம் அரைச்சுடுவாங்க அது இட்லி சாஃப்ட்டா இருக்காது இந்த மாதிரி அரைச்சு நீங்க தோசை ஊத்துனீங்கனா குழந்தைங்கனா ஈஸியா தின்னுடுவாங்க கேரட் போய் சேந்துரும் ரொம்ப உடம்புக்கு நல்லா ஹெல்த்தா இருக்கும் பிள்ளைங்களுக்கு நீங்க பாருங்க கலரா நல்ல சேப்பு கலரா தோசை இருக்கு சாப்பிடுன்னு சொன்னாலே குழந்தைங்க சாப்பிடுவாங்க இங்க பாருங்க கேரட்டும் அரிசியும் போட்டு நல்லா மாவு அரைப்பட்டு போச்சு ரொம்பவும் கொழகொழன்னு அரைச்சிராதீங்க கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் பொரபொரப்பா இருக்கணும் இப்போ அதுல நம்ம அவளை போட்டுருவோம் அவங்க பாருங்க அவல் அவளை கொஞ்சம் போட்டு ரொம்ப நேரம் அரைக்க கூடாது லைட்டா அரைப்பட்டதுமே அள்ளி போடணும் ஊறி இருக்கா அது ரொம்ப அரைப்பட கூடாது இப்போ கேரட் அரிசி அவல் எல்லாம் போட்டு இந்த பாருங்க இந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி கொஞ்சம் கல்லு போல வச்சுக்கோ ரொம்ப தொர தொரன்னு அரைச்சு எடுத்துறாதீங்க இப்போ நம்ம உளுந்து அரைச்சு இதில் கலந்துருவோம் இப்போ நான் வந்து உளுந்து அரைக்க போறேன் முதல்ல கேரட் இதெல்லாம் அரைச்சு எடுத்துட்டேன் இப்போ உளுந்தை வந்து நான் அரைக்க போறேன் உளுந்து அரைக்கும் போது நீங்க வந்து தோசைக்கும் போட்டுக்கலாம் இதை இட்லியாகவும் ஊத்தலாம் உங்களுக்கு நேரம் இல்லைன்னா உளுந்து அரிசி கேரட்டு எல்லாத்தையும் போட்டு ஒன்னாவே அரைச்சு கரைச்சி வச்சுட்டு காலையில ஊத்தினாலும் நல்லாயிருக்கும் நான் தனியா தான் அரைச்சு உளுந்த கரைப்பேன் அப்பதான் சாஃப்ட்டா இருக்கும் இப்போ உளுந்தும் கேரட் தோசைக்கு அரைச்சாச்சு இதையே மிக்ஸில அரைச்சு தோசை மாவுல ஊத்தி தோசை ஊத்துனா நல்லா இருக்காதான்னு நீங்க நினைக்கிறீங்கனா அது அவ்வளவு நல்லா இருக்காது கேரட்டும் அரிசியும் சேர்த்து அரைச்சாதான் அந்த தோசை நல்லா இருக்கும் இப்போ நம்ம அதுல மிக்ஸ் பண்ணி நான் பாருங்க உளுந்த பாருங்க உளுந்து வந்து நல்லா தண்ணி தெளிச்சு இந்த மாதிரி பூக்கா அரைச்சு எடுத்துக்கணும் இப்போ நான் பூக்கா அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம அதுல மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு கலந்துக்கணும் उपलब्ध இப்போ இட்லி இட்லி தட்டல எண்ணெய கொஞ்சம் தடவிக்கணும் எண்ணெய தடவிட்டு நான் இட்லி ஊத்துறேன் இதே இட்லி பானையிலே நீங்க துணி போட்டு ஊத்திக்கலாம் இங்க பாருங்க நல்ல ஹெல்தியான இட்லி ஊத்தி வச்சாச்சு குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது இங்க பாருங்க இட்லி வெந்திருச்சு சூப்பரா இருக்கு கலர்லாம் ரொம்ப நல்லது இப்போ எடுத்துறலாம் இட்லி இங்க பாருங்க இந்த இட்லி எவ்வளவு சாஃப்ட்டா எவ்வளவு பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க அம்மா முதல்ல தெரிது பாருங்க இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது இது மாதிரி செஞ்சு பாருங்க இப்போ நம்ம தோசை ஊத்திடலாம் தோசைக்கு இவ்வளவு கல்லு போல இருக்க கூடாது அதனால ரெண்டு கரண்டி எடுத்து நம்ம தண்ணி ஊத்தி நான் கரைச்சு காட்டுறேன் நீங்க இந்த மாவு மிச்சம் இருந்தா ஃப்ரிட்ஜ்ல வச்சு நம்ம எத்தனை நாள் வேணாலும் 2-3 நாள் வரைக்கும் வெச்சுக்கலாம் அந்த மாவை இப்போ நம்ம தண்ணி ஊத்தி கரைச்சு காட்டுறோம் பாருங்க எவ்வளவு வேணும் இட்லிக்கு தண்ணி ஊத்தி கரைச்சிர கூடாது தோசைக்கு நம்ம கண்ணு போல இருக்குங்கறதால கரைச்சிடலாம் கரைச்சி
இந்த மாதிரி ஏந்தலான கரண்டி தோசைக்கு வச்சீங்க அப்பதான் நமக்கு தராவறதுக்கு வசதியா இருக்கும் ஊத்துறது. இப்போ கரச்சாச்சு இங்க பாருங்க தோசை ஊத்துறேன். எவ்வளவு பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துங்க. நைஸா இறைச்சோம். இங்க பாருங்க ரொம்ப நல்லா வந்துருக்கு பாருங்க நல்லா टाटा नया अलतम दोस नल टेस्ट कुछ रोम वी सापा हेल्तिया।